நெட் தேர்விற்கு வந்த மாணவர் அரைஞான் கயிறை கழட்ட மறுத்ததால் இடுப்பில் தேப்போட்டி தேர்விற்கு அனுப்பப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரம் என்ன? லாவண்யா, கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இருக்கக்கூடிய ரங்கநாதன் பொறியியல் கல்லூரியில் நெட் தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை முதல் மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியாக இந்த தேர்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வியாழக்கிழமை அன்று தேர்வுக்கு வந்த ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞர் ஒருவர் தேர்வுக்கு வந்திருக்கிறார். இந்நிலையில் தேர்வுக்கு வரக்கூடிய மாணவ மாணவியருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. குறிப்பாக நீட் தேர்வுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளை போல தேர்வுக்கு வரக்கூடிய மாணவிகள் கம்மல் நெக்லஸ் செயின் உள்ளிட்டவை எதுவும் அணிந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதே போல மாணவர்கள் இடுப்பில் அரங்கான் கயிறு உள்ளிட்டவை அணிந்திருக்க கூடாது என்பதையும் அறிவுறுத்தி வருகிறது. தேர்வுக்கு வந்த மாணவர் ஒருவர் இடுப்பில் வெள்ளி அரங்கான் கயிறை கட்டி வந்திருக்கிறார். ஆனால் அவரை கரெக்டா சொன்ன பொழுது அந்த விரிவுரையாளர் அதை கழட்ட மறுத்திருக்கிறார். யுஜிசியில் இது போன்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது, இல்லாத ஒரு கட்டுப்பாட்டை திணிக்க கூடாது என்று அந்த விரிவுரையாளர் கல்லூரி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக அந்த மாணவரது இடுப்பில் டேப் ஒன்றை ஒட்டி இருக்கிறார்கள். இடுப்பு முழுவதும் அந்த அரங்கன் கயிறை சுற்றி இடு அந்த டேப்பை சுற்றிய பின்னரே அந்த விரிவுரையாளரை தேர்வு எழுந்து அனுப்பியிருக்கிறார்கள். யுஜிசி விதிமுறைகளில் இல்லாத நடவடிக்கைகளை கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்வதாகவும் இதை உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் யுஜிசிக்கு புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. குருசாமி.